ஸோ ஹலோ ரிவான் வெல்கம் டு தி வீடியோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங்க ஸோ எஸ்பிஏ கிளர்க் ரிசல்ட்டு ரிலீஸ் ஆனதுலேருந்து நிறைய 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 ஃபோன் கால்ஸ் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நிறைய பேர் கிளியர் பண்ணிட்டேன் க்ளியர் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் கிளியர் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது ரொம்பவே ஹாப்பி இந்த வீடியோவை நான் ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறேன் என்ன செய்யறது அப்படின்றது க்ளியர் கட்டாக உங்களுக்கு ஒரு ஸ்கெச் போட்டு கொடுக்குறேன் இது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ முதல்ல முதல் பார்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா சார் நான் எதுலையுமே பாஸ் பண்ணல ஆரபிபிஓ பாஸ் பண்ணல ஆர்ஆரி கிளர்க் பாஸ் பண்ணல எஸ்பிஐ கிளர்க்கும் பாஸ் பண்ணல எனக்கு இந்த எந்த எக்ஸாமே கிளியர் ஆகலை நான் என்ன பண்ணுறது இது ஃபர்ஸ்ட் போர்ஷன் ஆஃப் த வீடியோ இந்த வீடியோவுக்கு போகுது செகண்ட் போர்ஷன் கேட்டிங்க அப்படின்னா சார் நான் எஸ்பி கிளர்க் பாஸ் ஆகிட்டேன் எனக்கு என்ன பண்ணுறது இல்லை நான் கரண்ட் அஃபேர்ஸே படிக்கவே இல்லை ஆர்எல்ஸ் நான் எஸ்பி கிளர்க்கும் பாஸ் ஆர்ஆவும் பாஸ் ஆர்பி கிளர்க்கும் பாஸ் எல்லாமே பாஸ் இல்லை ஏதாவது ஒன்று பாஸ் இல்லை ரெண்டு பாஸ் இந்த கேட்டகரிக்கு செகண்ட் போர்ஷன் ஆஃப் திஸ் வீடியோ முதல் போர்ஷன் நான் கிளியர் பண்ணவே இல்லை ஆர்பிபி எதுவுமே நான் கிளியர் பண்ணல இந்த மூணு எக்ஸாமுமே நான் எதுவும் கிளியர் பண்ணல இப்போ எழுதின எல்லா எக்ஸாமையும் ஃபெயில் நான் என்ன செய்கிறது அப்படின்னா சூப்பர் டூப்பர் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நான் சொல்கிறேன் என்ஐஏசிஎல் ஏவோ இன்னைக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் டைம் இருக்குது தயவு செஞ்சு அதை அட்டன் பண்ணிடுங்க அதை அப்ளை எப்படியாவது பண்ணிடுங்க இப்போ கூட சர்வர் ஓப்பனாக தான் இருக்குது என்ஐஏசிஎல் ஏவோடைய அப்ளிகேஷன் டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் டைம் இருக்குது தயவு செஞ்சு அதை அட்டன் பண்ணிடுங்க இது ஃபஸ்ட்டு இப்போ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் காமன் சிலபஸ் தான் ஸோ இங்கே நீங்கள் படிக்கிறது ஒன்லி எஸ்பி கிளர்க் மட்டும் படிக்க போகிறது கிடையாது இனி வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் இதே கரண்ட் அஃபேர்ஸ் தான் நீங்கள் எஸ்பி கிளர்க்குக்கும் மே மாதம்னா அதே மே மாதம் தான் ஆர்ஆபிபிஓக்கும் மே மாதம்னா அதே மே மாதம் தான் ஸோ இதில் என்ன பெனிஃபிட்னால் ஒரு மாதத்தை முடிக்கிறீங்க அப்படின்னா அதே தான் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் வரப்போகுது அடுத்தடுத்து ஒரு எல்லா எக்ஸாம்ஸ்க்கு ஸோ ப்ளீஸ் கைஸ் இதில் வேறு ஆர் ஆனால் ஆர்பிஐயோட அசிஸ்டன்ட் வருதுன்ற மாதிரி ஒரு பேசி ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் லைனப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மேரத்தான்ஸில் கலந்துக்கோங்க வேறு எதை பற்றி யோசிக்காதீங்க பாஸ்ஸாக ஃபெயில் அதெல்லாம் இல்லை ஏன்னா லைனப்பில் உங்களுக்கு எக்ஸாம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ டு நாட் வெரி அப்பார்டன்ட் ஓகேயா ஸோ ஃபஸ்ட்டு என்சிவல் இப்போ வரைக்கும் கிளியர் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல போய் அப்ளை பண்ணிடுங்க ஸோ ஒரு எக்ஸாம் கையில் நம்ம கையில் இருக்கும் சரி செகண்ட் க்ளியர் பண்ணிட்டேன் சார் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஐடியா இல்லை இது வரைக்கும் நான் கரண்ட் அஃபேர்ஸே படித்ததே இல்லை அப்படின்னா ஒரு மூணே மூணு மெத்தட் நான் மட்டும் சொல்கிறேன் இந்த மூணையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு உங்கள் கையில் ஒரு மெட்டீரியல் கொடுத்துருவேன் லைக் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருங்க சார் இந்த பிடிஎஃப் நான் யூஸ் பண்ணி இதனால் படிச்சிட முடியும் எனக்கு ஒரு பத்து நாள் டைம் இருக்கு என்கிட்ட ஒரு மெட்டில் கிடச்சிருச்சுன்னா அந்த மெட்டியல் எப்படியாவது நான் தலைகெலாம் நின்னாவது படித்து முடிச்சிருவேன் அப்படின்னா மேகசின்னு ஒன்று இருக்குது நம்ம பண்டில் டூ பாயிண்ட் ஜீரோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன் ஒன் டபுள் எயிட் ருபீஸ் தான் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கிங்க ப்ளீஸ் இது சார் ரெக்வஸ்ட் இது என்னோட மெட்டில் அப்படின்றதுனால நான் சொல்லவே இல்லை வாங்கி படித்தவங்களுக்கு கேளுங்கள் இது வரைக்கும் நான் ப்ரூஃபும் போட்டிருக்கேன் ஐடிபி எக்ஸிக்யூட் போட்டாச்சு எதிரி போட்டாச்சு ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெட்டீரியல்ஸ் கண்ணை மூடிட்டே கடைசி நாலு மாதம் அட்லீஸ்ட் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த நாலு மாதத்துற மேகசினை எப்படி சொல்கிறது அவள் அதில் என்ன வரும் தெரிஞ்சு போச்சு அப்போ அதை படிச்சுருங்க ஸோ இதுதான் வரும்னு தெரிஞ்சு போச்சு கண்ணை மூடிட்டு பாருங்கள் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா நாங்கள் இதுக்குன்னே இருக்கிறவங்க ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மெயின்ஸ் பேட்டனுக்குன்னே இருக்கிற தான் நம்ம சேனல் இதுக்காக மட்டும்தான் உழைக்கிறோம் ஸோ கண்டிப்பாக என்ன வருமோ அதை மட்டும் தான் ப்ரெசைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ கைண்ட்லி மேக் யூஸ் ஆஃப் இட் அந்த நாலு மாதம் மேகசினை எதை பற்றி யோசிக்காதீங்க ஆன் த ஃப்ளோர் அடித்து நொறுக்கிட்டு போய்ட்டுருங்க பத்து நாள் டைமாக அழுத்தி பிடிச்சிருங்க இது ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் நம்ம சேனலில் இனிமேல் தினமும் ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் மார்க் டெஸ்ட் லைவ்ல வரப்போகுது யூடியூப் சேனல்லையே லைவ்ல உங்களுக்கு நான் வந்து உட்காந்துருப்பேன் லைவ்ல தினமும் ஒரு மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போகிறோம் ஸோ அதில் தயவு செஞ்சு கலந்துங்க ஸோ ரியல் டைம்ல எக்ஸாம்ல என்னென்ன மாதிரி பிரிப்பாங்க ஒரு முப்பது கரண்ட் அஃபேர்ஸ் அஞ்சு ஸ்டாட்டிக் அஞ்சு வந்து பேங்க் அவேர்னஸ் இது வந்து ஆர்ஆபிபி ஓகே இதே ஐம்பது கொஸ்டின்ஸ் அப்படின்னா சேம் தேர்ட்டி கொஸ்டின்ஸ் ஜென்ரல் அவர் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பத்து வந்து கம்ப் பேங்கிங் அவர்னஸ்ஸு ஒரு அஞ்சு ஸ்டாட்டிக்கு ஒரு அஞ்சு மிஸ்லினியஸ் இப்படி தான் நாங்கள் வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ எந்தெந்த எக்ஸாமுக்கோ அந்தந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேட்டன்லேயே தினமும் மார்க் டெஸ்ட் இருக்கபோது யூடியூபில் கலந்துங்க அது எப்போ என்னன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் விஷயம் மேகசின் படிச்சுடுங்க வேறு ஆப்ஷனே இல்லை கண்ணை மூட்டு போயிடுங்க நம்பர் டூ மார்க் டெஸ்ட்டு நம்பர் த்ரீ ரியல் டைம் மார்க் விச் மீன்ஸ் ரீசனிங் அண்ட் குவான்ஸ் இந்த மார்க் டெஸ்ட் அட்லீஸ்ட் செக்ஷனாலதான் அட்டன் பண்ணிவிடுங்க அதாவது மைண்டில் வந்து ஒரு ஸ்கோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க லைக் ஒரு நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க லைக் வந்து நீங்கள் வந்து மெயின்ஸை வந்து ஸ்கோர் பேஸ்டு போகாதீங்க அப்படி போனீங்கன்னா ஒரு டென்ஷன் வந்துடும் ப்ரெஷர் வந்துடும் அப்படின்றது நான் சொல்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் மறக்காமல் இப்போ டெஸ்கிரிப்ஷனில் இல்லையானா அது கமெண்ட் செக்ஷன் அதில் மட்டும் கமெண்ட்டை போடுங்க ஒரு வேலை இப்போது நெக்ஸ்ட் ஆர்பி கிளர்க் மறுபடியும் ஒரு பிரிலிம்ஸ் வச்சாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் ஆர்பி கிளர்க் வந்து இன்னொரு வாட்டி கண்டெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சும்மா சொன்னாங்க அப்படின்னா அந்த ஆர்பி கிளர்க் ப்ரில்ம்ஸில் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அறுபத்தஞ்சுக்கு மேலே தான் கட் ஆஃப் இருக்குது போகுது இது இது வந்து காமன் இல்லையா அறுபதுக்கு கீழேயோ இல்லை அறுபத்தஞ்சு கீழயோ போகாதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் அதுக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியாதான் ஆனால் நம்மளால் ஒரு பேஸ் வேல்யூ செட் பண்ண முடியும் சிக்ஸ்டி ஆர் சிக்ஸ்டி ஃபைன்றது செட் பண்ண முடியும் நீங்கள் அந்த சிக்ஸ்டின்றது செட் பண்ணால் தான் நீங்கள் எழுத போகிற அந்த மார்க் டெஸ்ட்டில் வந்து சிக்ஸ்டி வருதா வருதான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பீங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்கோரே நமக்கு எய்ம் இல்லைனா எண்பது இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் அந்த கிளர்க்குக்கு வந்து ஐம்பது வாங்கினாலே எண்பதுக்கு ஐம்பது வாங்கிட்டான் பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் தான் ஒரு ஸ்கோர் லிமிட் செட் பண்ணுறேன் இஃப் இன் கேஸ் நீங்கள் எஸ்பி கிளர்க் வந்து பிரிலிம்ஸ் சாரி மெயின்ஸ்க்கு மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைன்றத ஒரு பேஸ் வேல்யூ வச்சுக்கோங்க அந்த இடத்துக்கு நான் ரீச் பண்ணணும் அதை எப்படி ரீச் பண்ணுறது ஸ்ட்ராட்டஜி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஆராய்ப்பிபோக பண்ணுங்கள் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸோ லாஸ்ட் பட் நாத் லிஸ்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பத்து நாள் நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போகிறேன் ஆனால் எனக்கு எல்லாத்தையும் கவர் பண்ண முடியுமான்றது சந்தேகமாக இருக்குது என்னால் இப்படி ஃபோக்கஸ் பண்ண முடியுன்றது தெரில அப்படின்னா வெரி சிம்பிள் நாளைக்கு இல்லைனா நாலானிக்கு மார்னிங் டெல்ஸ் ஃபுல்லாக கம்பைன் பண்ணி ஒரு மரத்தான் அது வரும் ஒரு எயிட் ஹவர்ஸ் நைன் ஹவர்ஸ் தாராளமாக வரும் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா எந்தெந்த டாபிக் எஸ்பி கிளர்க்லாம் சூஸ் பண்ணுவாங்களோ ஆர் மெயின்ஸ் ஐவிஎஸ்லாம் சூஸ் பண்ணுவாங்களோ அந்தந்த டாப்பிக்கு மட்டும் செலக்ட் பண்ணி மானிட்டர்ஸில் போட்டிருக்கோம் அது எல்லாத்தையும் கண்டிப்பாக எல்லாேருமே அதில் எல்லா வீடியோவும் பார்த்துருக்க மாட்டிங்க எதாவது ஒன்று ரெண்டு மிஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு மேரத்தானை வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ண போகிறோம் அது எடிட்டிங் போயிட்டுருக்கு தயவு செஞ்சு அந்த ஒரு வீடியோவை அட்லீஸ்ட் டவுன்லோட் பண்ணியாவது பார்த்து வச்சுக்கோங்க ஒரு ட்வின் டூ டூ ஸ்பீடில் வச்சுக்கோங்க என்ன ஸ்பீடு மேக்ஸிமம் இருக்கோ அதை செட் பண்ணி அந்த வீடியோஸை பார்த்து முடிச்சுருங்க ஸோ இந்த டென் டேஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா வெரி குரூஷியல் உங்கள் கூட எப்பவுமே இருந்துகிட்டே இருப்போம் இந்த பத்து நாள் எங்களோட வேலையே உங்களோட டிராவல் பண்ணுறது தான் ஸோ டோ நாட் வரி ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பத்து நாள் நான் கூடவே இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லுவாங்கல்ல என்ன படிக்கிறது எப்படி படிக்கிறதுன்னு கேப்பீங்கல்ல அந்த பிளானர்லாம் நாங்கள் பார்த்துறோம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் கொடுத்துறோம் நீங்கள் ஜஸ்ட் இந்த கொஷன் நீங்கள் சொல்லியிருக்காங்களா அப்போ அந்த கொஷன் அட்டன் பண்ணணும் அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நாங்கள் கரெக்டாக என்ன தேவையோ அதோடய கொஷன்ஸ் தான் கொண்டாட போகிறோம் ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட் கண்டிப்பாக இந்த பத்து நாள் செம்ம சூப்பராக போது பயப்படவே பயப்படாதீங்க இது வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஐயோயோ முடியுமா முடியாத அந்த மாதிரிலாம் இல்லை பக்கா பிளானும் ஸ்ட்ராட்டஜியும் கன்சிஸ்டன்சி இருந்தால் கண்டிப்பாக க்ளியர் பண்ண முடியும் டு நாட் வெரி பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா மேக் யூஸ் ஆஃப் இட் இந்த நாலு நாலு மேகசின் மட்டும் இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மேகசின்ஸ் மட்டும் ப்ளீஸ் 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 டேக் கேர் ஓகே ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட் டெஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க தினமும் நம்ம சைட்டில் நம்மளுடைய வந்து மார்க் டெஸ்ட் வரப்போகுது டோ நாட் வெரி ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லாருக்கான டெஸ்ட்டும் தான் அது ஒரு வேலை கிளியர் பண்ணனா கூட என்ன உங்களுக்கு இது யூஸ் ஆகும் ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட் தினமும் சேனலுக்கு மறக்காமல் அந்த மார்க் டெஸ்ட்டு அட்டன் ஸோ ஓகேஷன் லிங்க் வச்சிருக்கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் ஆல் தி வெரி பெஸ்ட் இந்த டென் டேஸ் மாஸ் பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச் கேஸ்